மதுரையைச் சேர்ந்த காந்தியவாதி தம்பதிகள் கருப்பையா சித்ரா இவர்கள் அகில இந்திய காந்தி இயக்கத்தில் தேசிய ஒருங்கிணைப்பாளர்களாக உள்ளனர். இதுவரை இந்தியாவின் குஜராத், பீகார், ஒடிசா, காஷ்மீர், பஞ்சாப், வாகா என பல்வேறு பகுதிகளையும் கடந்த 31 ஆண்டுகளாக மிதிவண்டி மற்றும் நடைப்பயணம் வாயிலாக 95,000 கிலோமீட்டர் இதுவரை கடந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் குமரன் பிறந்த ஊரான சென்னிமலையிலிருந்து பாண்டிச்சேரி வரை 400 கிலோமீட்டர் தொலைவிலான நடைப்பயணத்தை சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கடந்த ஆகஸ்ட் 15 75வது சுதந்திர தினத்தன்று துவங்கி செப்டம்பர் 11, 2021 பாரதியார் நினைவு நாள் அன்று தங்கள் 28 நாட்கள் நடைப்பயணத்தை பாண்டிச்சேரியில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நிறைவு செய்ய உள்ளனர். இவர்கள் நடைப்பயணத்தின் ஒரு பகுதியாக திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்திலிருந்து பாண்டிச்சேரி நோக்கி புறப்பட்டனர். நாங்கள் இருவரும் கடந்த 15ஆம் தேதி 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 200 ஆண்டுகள் போராடி வெள்ளை ஏகாதிபத்திய ஆட்சியாளர் விடுதலை பெற்ற அந்த தியாகிகளுக்காக சமர்ப்பணம் மரியாதை செய்கின்ற நடைப்பயணத்தை சென்னிமலையிலிருந்து துவங்கி பாண்டிச்சேரி வரை வருகின்ற 11/9/2021 மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாள் என்று இந்த நடைப்பயணம் நிறைவு செய்கின்றோம். மொத்த நாட்கள் 28 நாட்கள், 400 கிலோமீட்டர் சென்று புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் அரசு மரியாதையுடன் இந்த யாத்திரை நிறைவடைகின்றன. இதுகுறித்து கருப்பையா கூறுகையில், தாங்கள் தேச நலனுக்காக இதுவரை 95,000 கிலோமீட்டருக்கு மேல் மிதிவண்டி நடைப்பயணமாக பயணித்து இருப்பதாகவும் விரைவில் 100,000 கிலோமீட்டர் நெருங்க இருப்பதாகவும் தெரிவித்தாா்.